நம்ம சாப்பிட்ற உணவு உணவில் உள்ள கலோரிங்கிற ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கலோரிங்கிறது ஒரு சக்தி குறியீடு அந்த கலோரி கணக்குப்படி நம்ம சாப்பிட்டா வண்டியில் பெட்ரோல் போட்டோன்னா அது கணக்கு மாதிரி ஓடுது அதுக்கு மேலே போட்டீங்கன்னா டேங்கில் கூடி கூடி வந்து போர்ஃபுல்லாக அந்த மாதிரி அப்போது ஒரு கலோரிங்கிறது சாதாரண மனிதருக்கு ஆயிரத்தி நம்ம சிம்பிளான வேலை பார்க்குறவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறு கல்லூரி வேணும் உணவு இதை வந்து பிரிச்சுக்கணும் இருபது சதவீதம் காலையில் இருபது சதவீதம் நைட்டுக்கு அப்போ நாற்பது சதவீதம் முடிஞ்சு போச்சா இன்னொரு முப்பது சதவீதம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்போ எழுபது சதவீதம் ஆயிடுது இன்னும் முப்பது சதவீதம் இருக்குது அதை பதினஞ்சு சதவீதம் இடைவெளியை உணவாக எடுத்துக்கலாம் காலையில மத்தியானத்துக்கும் இடையில் ஒரு இடைவெளி உணவு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் இடையில அஞ்சு மணிக்கு போல் ஒரு இடைவெளி உணவு அது ஒரு பதினஞ்சு சதவீதம் இப்போ இந்த நூற்று ஆயிரத்தி ஐநூறு கலோரியில் ஒரு இருபது கலோரி இருபது பெர்செண்ட்னா எவ்வளோ வரும் முந்நூறு கலோரி உணவு காலையில் எடுக்கணும் முந்நூறு கலவரினா மூணு தோசை அதான் முந்நூறு கலோரி மூணு தோசைன்னா முந்நூறு கலோரி காய்கறிகள் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவில் வந்துடுது அது கொஞ்சம் ஒரு ஐம்பது கலோரி வரும் சாம்பார் சட்னி சட்னி தேங்காய் சட்னின்னா ரொம்ப அதிகமான கலோரி புதினா கொத்தமல்லி அந்த சட்னின்னா குறைவான கலோரி காய்கறிகள் சேரும்போது அப்போ காய்கறி கூட்டு நிறைய சேர்த்துட்டு அந்த மாவு பொருளை குறைக்கணும் நீங்கள் அஞ்சு தோசை இப்போ ஆளாக ஆளாந்தேனா ஒரு தோசை குறைக்கணும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு தோசை குறைக்கணும் மூணு தோசையில் வந்துடணும் அதுதான் கணக்கு உங்களுக்கு தேவை அவ்வளோதான் அப்படி போட்டிங்கன்னா எக்ஸஸ் கலோரி வந்து வெயிட் ஏறாது அது ஒரு குறிப்பிட்ட உணவுகளுக்கு கலோரி இருக்குது ஒரு எல்லா உணவுக்கும் ஒவ்வொரு கலோரி ஒரு இட்லின்னா எழுபது கலோரி நீங்கள் அது முந்நூறு கலோரி கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை இட்லி வேணும்ட்டு தோசைன்னா நூறு கலோரி சப்பாத்தின்னா நூறு கலோரி பரோட்டானா இரநூத்தம்பது கலோரி ஏன்னா அது எண்ணெயிலே குளிக்குது எண்ணெயை போட்டு தான் பெய்கிறாங்க ஆயில் வந்து ஒரு கிராம் ஒன்பது கலோரி அதனால் அந்த கலோரி அதிகமான உணவுகளை தவிர்க்கணும் மைதா பலகாரங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸு அல்ல வனஸ்பதி சேருறது எல்லாம் எண்ணெய் தேவையில்லாத எண்ணெயெல்லாம் நிறைய சேரனால பேக்கரியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக்கரி மிச்சர் முறுக்கு அந்த நொறுக்கு தீனி எல்லாமே நானூறு டு ஐநூறு கலோரி நூறு கிராமுக்கு நீங்கள் வந்து நூறு கிராமுக்கு தான் நான் அந்த இட்லி தோசைலாம் சொல்கிறேன் ஒரு இட்லின்னா அறுபது கலோரி எழுபது கலோரி சொன்னேன் இது வந்து நூறு கிராம் எடுத்திங்கன்னா நானூறு ஐநூறு கலோரி ஒரு கே ஒரு கேக்கு ரெண்டு கேக்கு சாப்பிட்டீங்கன்னா ஐநூறு கலரி உள்ளே போயிடுது ஐநூறு நீ கணக்கு வரும்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞாயிரம் கலோரி ஆயிரும் சாயங்காலம் ரெண்டு கேக்கு மட்டும் சாப்பிட்டீங்கனாலே பதினைஞாயிரம் கலோரி அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அந்த கேக்கில் மட்டும் இதே இது பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது ரெண்டாயிரம் கலோரி ஆயிரும் ஒரு ஆறு ஆஃப் பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டவரி கலரி ரெண்டாயிரம் கலோரி நீங்கள் நடக்கிறேன் ஏன்னா குறைய மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் வெயிட் அறுபது கிலோ நீங்கள் ஒரு கிலோமீட்டர் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு அறுபது கலோரி தான் குறையும் வெயிட்டில் அஞ்சு கிலோமீட்டரு க நடந்தால் தான் முந்நூறு கலோரி குறையும் அப்படி போயிட்டு வந்து ரெண்டு வடையை சாப்பிட்டிங்கன்னா இரநூத்தம்பது கலரி உள்ளே போயிடும் ஆனால் நடக்கிறோம் வெயிட் குறையணும் அப்படின்னா முளக்கட்டின பயிர் சாப்பிடுங்க முளைக்கட்டின பயிர் அந்த மாதிரி ஒரு சேலட்டு வெள்ளரி பஞ்சு கேரட்டு அந்த மாதிரி சேலட்டு சாப்பிடுங்க ஒரு இந்த க்ரீன் டீ சாப்பிடுங்க மில்க்கு சாப்பிட்டாலுமே வெயிட் கூடும் வெயிட் குறைக்கணுங்கும் போது நீங்கள் அரை மணி நேரம் நடக்கும்போது உங்களுடைய பிளட்டில் ஓடிக்கிட்டு இருக்க குளுக்கோஸ் தான் உபயோகமாகும் ஃபேட்லேருந்து எனர்ஜி வரணுன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த கணக்கில் வரும் அப்புறம்தான் எனர்ஜி ஃபேட்லேருந்து வருது அப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் நடக்கணும் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா தான் ஒரு மணி நேரம் எக்ஸஸ்ஸாக நீங்கள் அனுக்குறீங்க முந்நூறு கலோரி நெகட்டிவ்ல போகுது முந்நூறு கலோரி டெய்லி நீங்கள் செலவு பண்ணுறீங்க வாக்கிங்கில் சாப்பாட்டில் எங்கே உங்கள் மைனஸ் இப்போ போடிகிட்டு இருக்க கலரியிலேருந்து ஒரு ஐநூறு ஐநூறு கலோரியை கட் பண்ணலாம் எக்ஸஸாக உள்ள ஐநூறு கலோரியை கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸஸாக கலோரி உள்ள ஃபுட்டு உணவில் வரக்கூடாது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்போம் இப்படி வச்சுக்கோங்க கால் மத்தியானத்துக்கு அந்த முந்நூறு கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டு காய்கறிகள் சேர்த்துங்க நம்ம ஹோட்டலில் வைக்கிற அளவு சாப்பாடு வந்து நானூற்றம்பது கிராம் நமக்கு அது போத மாட்டேங்குது நம்ம மோருக்கு திரும்ப தனியாக சாதம் கேட்குறோம் எவனா தருவானு பார்க்குறோம் ஏன்னா குறையாக மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அப்போ நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் பொருள் அதிகமாக சேர்த்தாலும் வெயிட் தான் அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் வந்து இஸ் கன்வெர்டட் டு ட்ரைகிசிரைட் ஸ்டோரேஜ் ஃபேட்டுக்கு போயிடும் எக்ஸாக உள்ளது அந்த குளுக்கோஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகி போயிடும் அங்கே சிஸ்டம் இருக்கு மாற்றி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும் அதனால் நீங்கள் எக்ஸாக அந்த டெய்லி வந்து இரநூறு முந்நூறு முந்நூறு கிராம் சாப்பிட்ற ரைஸ் சாப்பிட்றப்பலாம் அறநூறு கிராம் ஐநூறு கிராம் சாப்பிட்றீங்கன்னா அந்த இரநூத்தம்பது முந்நூறு கலோரி அடிஷனலாக மத்தியான சாப்பாட்டிலே வந்துடுது அந்த பேக்கரி பிராண்டி வர பேர் இரநூறு முந்நூறு கலோரி வந்துடுது இல்லை அந்த கான்ஷியஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியும் உள்ளே போடுற உணவில் ஒரு முந்நூறு நானூறு கலோரியை கட் பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் செலவு எக் செலவை கூட்டணும் வரவை குறைக்கணும் செலவை கூட்டணும் உள்ளே போடுற இன்புட்டை குறைச்சிக்கிட்டு செலவு ஒரு முந்நூறு கலோரி டெய்லி முன்னூறு செலவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஒன்பதாயிரம் கலோரி வந்துடுது இதில் ஒரு ஒன்பதாயிரம் கல்வெறி பதினெட்டாயிரம் கலோரி வந்துட்டுனா ஏழாயிரம் கலோரி ஒரு எக்ஸாக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிலோ வெயிட் குறை அப்போ ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட்டு சாதாரணமாக குறைக்கலாம் எப்போ நீங்கள் அவேர்னஸோடையே இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வோடையே இருக்கணும் நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் ஆனால் இதை ரெகுலாரிட்டியாக நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படியே கான்ஸ்டண்டாக இருந்தீங்கன்னா அஞ்சு மாதம் கழிச்சோன்னா பதினஞ்சு கிலோ குறையலாம் இது ஒன்றும் சாமானியமான காரியமும் இல்லை ஆனால் கஷ்டமான காரியமும் இல்லை அந்த அந்த மனப்பான்மை மாறணும் உணவு பட்டுனா நம்ம மனப்பான்மை மாறணும் மாறினா நீங்கள் வந்து நிச்சயமாக உடற்பயிற்சி நல்லா இருந்தால் குறைக்க முடியும் ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் குறையன்னா உணவு உணவு சம்பந்தமான அந்த இருக்கணும் உடற்பயிற்சியும் ஒழுங்காக வச்சுக்கணும் இதுதான் டெக்னிகே அவ்வளோதான் ஆனால் இது மட்டும்தான் டெக்னிக்கே மற்ற எல்லாமே சும்மா ஏமாத்த வேலை